இந்த அரசு சாதித்ததா சமாளித்ததா என்று பார்க்கிற போது, இந்த அரசு வந்து முடக்கடி பண்ணி இந்த அரசு செயல்படாமல் இருக்கக்கூடிய ஒன்றிய மோடி அரசாங்கத்தை எதிர்த்து இந்த ஓராண்டு காலம் பயணம் பண்ணியிருப்பதே மகத்தான சாதனை என்பதை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த அரசை நீங்க செயல்பட விட்டீங்களா? இந்த அரசுக்கு ஏதாவது நிதியை கொடுத்தீங்களா? அவர் சொன்னாரு, நாங்கள் கொரோனாவுக்கு கொடுக்கலையா, தடுப்பூசி. தடுப்பூசி கொடுக்கறது நாடு பூரா கொடுத்தாக வேணுங்கிற கடமை நீங்க கொடுத்தீங்க, அது கூட லேசாவா கொடுத்தீங்க. எத்தனை தவணை இதுக்காக நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய சுகாதார அமைச்சரும் உங்ககிட்ட படையெடுத்து அந்த தடுப்பூசியை வாங்கினாங்க. தடுப்பூசியை இலவசமா கொடுக்க முடியாது நிலையெடுத்த உங்களை இந்தியாவில் இருக்கிற சுப்ரீம் கோர்ட்டு எதிர்கட்சிகளும் சேர்ந்துதான் இலவசமாகவே கொடுக்க வைக்கிற கட்டாயத்தை உருவாக்கணும். நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னா, நாங்க கொடுத்தாலும் நீங்க போட்டீங்க, நாங்க கொடுத்தாலும் நீங்க போட்டீங்க, நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. நம்முடைய முன்னாள் அமைச்சர் சொன்னாரு, பந்தியில எல்லாம் சாப்பிட்டு போன பிறகு பசிய, நீங்க தான் பந்திய போட்டு 10 வருஷம் மொத்தமா சாப்பிட்டு போயிட்டீங்களே, ஏதாவது மிச்சம் வச்சீங்களா? ஏதாவது கொஞ்சமாவது வச்சிருந்தா பரவாயில்ல. புது பந்தியில நாங்க போட வேண்டியிருக்கு. இந்த அரசு வந்து புதுசா சமைச்சில பந்தி போட வேண்டியிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ஏற்கனவே இருந்த அரசு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் நாசமாக்கி சீரழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கின பிறகு அதை சீர்படுத்துறதுக்கே இன்னும் எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்ல முடியல. நான் என்ன கேட்கறேன்னா, இந்த முதலமைச்சர் சட்டமன்றத்துக்கு வந்த பிறகு இந்தியாவில் கேரள முதலமைச்சர் சட்டம் ஆதரித்து தீர்மானத்தை போட்டாரு, விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து ஓடி மத்திய அரசாங்கத்தை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றின சாதனையை நம்முடைய முதலமைச்சர் செய்தார். ஒரு போராடுகிறவனுக்கு ஆதரவா ஒரு அரசாங்கம் நிக்கிறது இந்த ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஆகவே நாங்க என்ன சொல்ல விரும்புறோம்னா, கூட சொன்னீங்க காம்ரேட்லாம் ரொம்ப காமா இருக்காங்க, என்ன நாங்க இன்னைக்கு கூட ஒரு பெரிய போராட்டம் தான் தமிழ்நாடு போல நடத்திட்டு வந்திருக்கோம். நீங்க தொலைக்காட்சி பார்க்கலையா, செய்தியை பார்க்கலையா? எங்களை பொறுத்த வரையிலே இந்த அரசாங்கத்தை, மோடி அரசாங்கத்தை எதிர்த்து குரல் எழுப்புகிற ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் என்கிற முறையில ஆதரிப்பதிலே நாங்க நம்பர் ஒன்னா இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த அரசாங்கத்துடைய கோரிக்கையை வற்புறுத்துறதுல போராட வேண்டிய நேரத்தில் போராடுறோம், ஆதரவு அளிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரவு அளி. ஏன் அது காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒன்றிய அரசு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் சொல்றாருங்க, 22,000 கோடி நமக்கு தர வேண்டிய நிதியை மத்திய அரசு தரல. இப்ப நம்ம வைகை செல்வன் வந்து கேட்கிறார், என்ன செஞ்சீங்க, அதுக்கு 1,000 ரூபா கொடுத்தீங்களா, இதுக்கு இதை கொடுத்தீங்களா? 22,000 கோடியை கொடுத்துட்டு நீங்க கேட்டீங்கன்னா பரவாயில்ல, 22,000 கோடியை கொடுக்க மாட்டீங்க, ஜிஎஸ்டியை கொடுக்க மாட்டீங்க, இயற்கை இடர்பாடு வருதுன்னு நாங்கள் பணம் கேட்டா 2% கொடுக்குறீங்க, யூபிக்கு அதிகமான தொகையை கொடுக்குறீங்க, ராஜஸ்தானுக்கு அதிகமான தொகை, என்னங்க தமிழ்நாடு உங்களுக்கு துரோகம் பண்ணிருச்சு, நீங்க வந்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் என்ன கட்டாயப்படுத்தினாலும் சரி, அதுக்கு நான் பணிந்து போக மாட்டேன் என்று சொல்லி மக்களுக்கு செய்ய முடிந்தவர்களை செய்வது ஒரு சாதனை தானே. நான் இன்னும் கூட கேட்கிறேன், இந்த அகில இந்திய அளவில் மருத்துவ ஒதுக்கீட்டுக்கு 27% ஒதுக்கீடு என்பது இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், சவர் வைகை செல்வர்கள், பாயாசம் கடைசியா வருமா முந்தியா வருமாங்கிறது பெரிய பிரச்சனையா? அது என்ன பெரிய, நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரியாத ஆட்சி ஒரு அரசு, நான் கேட்கிறேன், இவரு கூட சொன்னாரு, நீங்க அப்படின்னா டைம் ஷெட்யூல் போட்டு தானே உங்களை தேர்தல், இப்ப பிஜேபி டைம் ஷெட்யூல் போட்டு தான் தேர்தல் இருக்க சொல்லியிருக்கா? உங்க அருகில் அப்படிதான் 2021 இவ்வளவு, 22 இவ்வளவு, அப்படியே டைம் ஒரு தேர்தல் அறிக்கையில மக்கள்கிட்ட சொல்றோம். நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, 15 லட்ச ரூபாய பேங்க்ல போடுவோம்னு சொன்னீங்க, இன்ன வரைக்கும் அது என்னன்னு யாருக்கா தெரிஞ்சுதா? எத்தனையோ தேர்தல் அறிக்கை சொல்லியிருக்கேன், சொல்லி 8 வருஷம் ஆகி போச்சு. 15 லட்ச ரூபாய் தேர்தல் அறிக்கையில நாங்க போடுவோம் ஒரு வரியை நீங்க காமிச்சீங்க, விவாதத்திலே கலந்துக்கல, நீங்க சவால ஏத்துக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்க, தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னீங்க, எல்லாத்தையும் வந்து அந்த அறிக்கையில வந்து முடிந்த வரைக்கும் இவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியில், இயற்கை இடர்பாடுகள், கொரோனா பெருந்தொற்று, பொருளாதார பின்னடைவு, ஏற்கனவே 10 வருஷம் இருந்த நீங்க எல்லாத்தையும் சீரழிச்சு போயிட்டீங்க, சீரழிச்சு நிதி சுமை கடுமையா இருக்கிற சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அரசு ஆக்கப்பூர்வமான முறையில் இப்படிப்பட்ட பணிகளை செய்திருப்பது என்பதே ஒரு சாதனை தான் என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேனே தவிர, இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை, எங்களை பொறுத்தவரை இன்னும் கூட நிறைய செய்யணும். உண்மையிலேயே சொல்ல போனால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு விரோதிகள் யாருன்னா, பாஜகவை சார்ந்தவர்கள் தான் இந்துக்களுக்கு விரோதியை தவிர, யாரு இந்துக்களுக்கு விரோதி?
இன்னைக்கு டீசல் விலை பெட்ரோல் விலையை இவ்வளவு உயர்த்தி இருக்கீங்களே, இது இந்துக்களுக்கு சாதகமானதா? சமையல் எரிவாயு இன்னைக்கு 2500 ரூபாய்க்கு உயர்த்தி இருக்கீங்களே, இது இந்துக்களுக்கு சாதகமானதா? ஆகவே இந்த நாட்டில் நாங்க என்ன சொல்றோம், நாங்க இந்துக்களையும் மற்ற சிறுபான்மை மக்களையும் விரோதமா நாங்க பார்க்கல, எல்லா மதத்தையும் சம்மதம் என்று பார்க்கிறோம். சொத்து வரி கூட்டி அது வந்து தமிழர்களுக்கு எதிரானது தானே? அப்போ இல்ல இல்ல, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிராக திமுக சொத்து வரி. அது கூட நான் என்ன சொல்றேன்னா, அதாவது சீனிவாசன் அவர்கள் அவரு ரொம்ப திறமையா பேசுறார், இந்த சொத்து வரியை நீங்கள் உயர்த்தினால்தான், இந்த சொத்து வரியை நீங்கள் உயர்த்தினால்தான் உங்களுக்கு உள்ளாட்சியில கிடைக்க வேண்டிய நிதி உதவி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மத்திய அரசுடைய உத்தரவு இருக்கிறதா இல்லையா? இல்ல, இருக்கு. சொத்து வரியை உயர்த்த வேண்டும் என்பது இல்ல, இல்ல இல்ல, நிதி சீர்திருத்தம் பைனான்சியல் ரிஃபார்ம்ஸ் இருக்கணும் நான் கேக்குறேன். இல்ல இல்ல, இதே மாதிரி சொல்லும் போதுதான் நீங்க அதிமுக அரசாங்கம் அடிமை அரசாங்கம் சொன்னீங்க. இல்ல இல்ல, அவங்க மத்திய அரசாங்க கைட்லைன்ஸ் சொல்றப்ப நீங்க அடிமை அரசாங்கம் சொன்னீங்க. இப்ப அதே நீங்க பண்ணும்போது இது என்ன அரசாங்கம் நீங்க தான் சொல்றீங்க. அவர் நிறைவு பண்ணட்டும், நம்ம அடுத்த சுற்றுல சொத்து வரியை உயர்த்தினால்தான் உள்ளாட்சிகளுக்கு அதே போல பல்வேறு துறைகளுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை மத்திய அரசு கொடுக்கும் என்கிற ஒரு பொதுவான வழிகாட்டுதல் உங்கள் மத்திய அரசுல இருக்கிற காரணத்தினால் சட்டமன்றத்திலேயே அந்த ஆவணத்தை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு மற்ற இதுல அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு. அதிமுக வந்து உண்மையிலேயே எம்ஜிஆருடைய வாரிசு, ஜெயலலிதா வாரிசா இருக்கீங்களா, இல்ல முழுக்க முழுக்க பாஜக ஓட்டருடைய கிளை அமைப்பா நீங்க மாறிட்டீங்களாங்கிற சந்தேகம் தானே வருது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 500,000 பேரை திரட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் மனு கொடுத்து போராட்டத்தை நடத்தி அமைச்சர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். நாங்க ஒன்றும் போராட்டத்தெல்லாம் கைவிடலை, போராட்டத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீங்க சொன்னீங்க உங்களுடைய செயல்பாட்டில் ஒன்றும் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியல, அதனால மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை. உண்மையிலேயே நான் கேட்கிறேன் திரு மாலன் அவர்களை, ஒன்றிய அரசு இன்னைக்கு செயல்படக்கூடிய இந்த போக்கு இந்த நாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கா என்பதை நீங்க விவாதத்தில் சொல்லாட்டா கூட உளப்பூர்வமாக எண்ணி பாருங்க. ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே நாடு என்கிற கோஷத்தை அவங்க அமல்படுத்தலையா? ஒரே மதம் தான் இந்தியாவுடைய மதம் என்று அமல்படுத்தலையா? ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடா இருக்கிற மாநில அரசுடைய உரிமைகளை படிப்படியா பறிச்சுக்கிட்டே போகலையா? புதிய கல்விக் கொள்கை என்கிற பேர்ல மாநிலங்களுக்கு இருக்கிற கல்வி உரிமையை இன்னைக்கு தட்டி பறிக்கவில்லையா? இதையெல்லாம் எதிர்த்து போராடுவது ஏதோ ஒரு தோற்றம் என்று நீங்கள் பார்த்தால் உங்களுடைய பார்வையிலே கோளாறு இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல முடியுமே தவிர உண்மை எப்படி இருக்க முடியும்? இந்த விவாதம் வந்து ஓராண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சாதித்திருக்கிறதா சமாளித்திருக்கிறதா என்பதுதான். இந்த ஆட்சி கடந்த ஓராண்டு காலத்தில் கடுமையான சவால்களுக்கு மத்தியில் அவங்களால் முடிந்த வரைக்கும் மக்களுடைய பிரச்சனைகளை கவனித்திருக்கிறார்கள், ஜனநாயக அடிப்படையில் எதிர்கட்சிகளுடைய குரலை மதித்திருக்கிறார்கள், அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்தி பல முக்கியமான தீர்மானங்களை எடுத்திருக்கிறார்கள். ஒன்றிய அரசு தமிழகத்தினுடைய உரிமைகளை பறிக்கிற போது ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் தட்டி கேட்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளமாக இருக்கிறது என்பதும் உண்மை. நிதிநிலை சொல்ல போனா அதிமுக நண்பர் கூட இங்கு சொன்னாரு, அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட அந்த நிர்வாக சீர்கேடுகள் நிதிநிலை எல்லாம் சேர்த்து சமாளிக்க வேண்டிய பொறுப்பும் இந்த அரசுக்கு இருக்கிறது. மார்க்சிஸ்டுகளை பொறுத்த வரையில் பீட்டர் போல் சொன்ன மாதிரி மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசினுடைய அந்த மோசமான கொள்கைகளை எதிர்த்து போராடவும் தமிழகத்தை ஒரு மதவெறி சக்திகளுக்கு இடமளித்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால அவங்க கொள்கையும் எங்க கொள்கையும் ஒன்று, அவங்களுடைய நடைமுறை எங்களுடைய நடைமுறை ஒன்றுன்னு அர்த்தம் கிடையாது. ஆதரிக்க வேண்டிய நேரங்கள் ஆதரிக்கிறோம், எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய மக்களுடைய உரிமை குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம், கண்டிப்பாக எதிர்காலத்திலையும் கொடுப்போம். நன்றி, நன்றி.